ஒரு சிஎன்சி ரவுட்டர் மிஷின் வாங்கலான்னு ஐடியாவில் இருக்கீங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தாங்க. இந்த வீடியோவில் ஒரு சிஎன்சி ரவுட்டர் மிஷின் வாங்க என்னென்ன ரெக்குயர்மெண்ட், அதாவது உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன பொருட்கள் வேணும், இதை பற்றின ஏ டு இசட் டீட்டெயிலாக ஒரு கிளியராக தான் இன்றைக்கி ஒரு கைடன்ஸ் வீடியோவாக இருக்க போது. சரி வாங்க பார்க்கலாம். இப்போது நீங்கள் சிஎன்சி ரவுட்டர் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்விங்க்கு வாங்குறேன்னு ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடியது ஒரு இடம் தான். ஏன்னா மிஷினோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 18x4 இருக்கும். ஸோ அவுட்டர் சைஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா 5x10 இருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 10x16 சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ரூம் வேணும். ஏன்னா இந்த ரவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரத்தூள் வெளியில் வரும். ஸோ இது பூராமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினை சுற்றி தான் விழுந்திருக்கும். அப்போது கொஞ்சம் சுற்றி ஒரு 2 அடி கேப் போட்டு வச்சா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை கூட்டி எடுக்கிறதுக்கும், ரெண்டாவது வந்து நம்ம முன்னாடி வந்து கதவை லோட் பண்ணும், திரும்ப அன்லோட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் இடம் சௌகரியமாக இருந்தால் தான் பரவாயில்லையாக இருக்கும். ரெண்டாவது ஒரு அட்டை வீடாக இல்லாமல் ஒரு தாஸ் வீடாக இருந்தால் பரவாயில்லையாக இருக்கும். ஏன்னா அட்டை வீடுனா வெயில் காலத்தில் பயங்கர ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆகிறப்ப நீங்கள் ரொம்ப தொடர்ச்சியாக ஓடுறீங்க, ஹெவி ஒர்க் கொடுக்குறீங்கன்னா ஸோ இந்த பிட்டெல்லாம் சூடேறி உடையும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஏதாச்சும் ப்ராப்ளம் வரதுக்கு, இல்லை காயில் அந்த ஸ்பிண்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாகவும் சீக்கிரம் காயில் போகிறதுக்கு இல்லை பேரிங் போகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அட்டை வீட்டில் வைக்கக்கூடாதுன்றது இல்லை, பட் வந்து பார்த்திங்கன்னா தார்ஸ் வீடாக இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது தண்ணி படாத இடமா இருக்கணும், தண்ணி அங்கே வரக்கூடாது. அதேமாதிரி மண் தரை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தார்ஸ் போட்ட தரையாக இருக்கணும், கீழே வந்து சிமெண்ட் போட்டது. ஏன்னா இந்த ஈரப்பதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா இந்த மண்ணோட ரியாக்ட் பண்ணி நம்ம அந்த கால் அந்த மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 அடியில் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து உங்கள் மிஷினுக்கு சேஃப்டி இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது கரண்ட்டு. ஸோ கரண்ட் வந்து 3 ஃபேஸ் இருந்தாலும் சரி, சிங்கிள் ஃபேஸ் இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க. அதாவது ஸ்பிண்டலுக்கு தான் 3 ஃபேஸ் தேவைப்படும், மற்றபடி மிஷின் ஒர்க்கிங்க்கு சிங்கிள் ஃபேஸே போதும். அதே மாதிரி ஸ்பிண்டலுமே சிங்கிள் ஃபேஸில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஃபேஸ்னால் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னால் 3 ஃபேஸ் இருக்கனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் பில் கம்மியாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. சிங்கிள் ஃபேஸ்னால் ஒரே லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லோடு எடுக்கிறப்போ கொஞ்சம் கரண்ட் வரத்துக்கு. ஸோ சிங்கிள் ஃபேஸாக இருந்தாலும் 3 ஃபேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம். ஒரு 5 HP இருக்கிற மாதிரி கரண்ட் இருக்கணும். அடுத்தது ஒரு கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர். ஒரு 8 GB ரேம் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்டெலாக இருந்தாலும் சரி, AMD ப்ராசஸராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு ஹேங்கிங்கும் இல்லாமல் இருக்கணும். ஸோ இவ்வளோதான். ஸோ அதாவது மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு இடம், மிஷின் அப்புறம் ஒரு லேப்டாப்பு, அது ப்ரோக்ராம் ஆட்காம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது. இதுக்கு மேலே இதுக்கப்புறம் தான் ஒரு மெயினான பார்ட், கிரிட்டிக்கலான பார்ட். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாமல் இந்த மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஓரளவுக்கு பேசிக்காக நான் யூஸ் பண்ணுவேன், ஸோ அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா, ஒரு மிஷின் வாங்குறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட்காமில் தான் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆர்ட்காம் 2018 யூஸ் பண்ணுங்க, ஏன்னா இருக்கல அதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன், அது இல்லாமல் சூப்பராகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை ஆன்லைன்லேயே நிறைய யூடியூப்லேயே வீடியோ இருக்காது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஒரு பேசிக்ஸை ஃபஸ்ட்டு வந்து ஆர்ட்காம்னு நீங்கள் கற்றுக்கோங்க. ஏன்னா கற்றுக்காமல் வந்து நீங்கள் மிஷின் வாங்கி வச்சிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஒரு பேசிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்ட்காமில் கற்றுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மிஷின் வாங்க மாட்டி ஸோ ஒரு மேனுஃபேக்சரர் பொறுத்து 1 நாளோ 2 நாளோ இல்லை 1 வாரமோ இல்லை 10 நாளோ வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க மிஷின் எப்படி ஒர்க் பண்ணணும்ட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ். ஒரு கம்ப்யூட்டரை பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஆன் ஆஃப், ஒரு கட் காப்பி பேஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது இந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி மிஷின் வந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மிஷினை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணோம். ஸோ ஒரு ஆப்ஸ் மிஷினை பொறுத்தவரையும் ஒன்றும் பெருசாக நம்ம எதுவும் பண்ண போகல, ஆப்செட் மட்டும் தான் எடுப்போம். அதாவது ஒரு டோர் வந்து பார்த்திங்கன்னா டோரில் வந்து ஸோ மொத்தம் 5 கார்னர்ஸ் இருக்கும், 4 கார்னரும் சென்ட்ரும், இந்த 5 இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்செட் எடுப்போம். ஓகேங்களா? அது உங்களுக்கு ட்ரைனிங் அப்போ சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 இடத்துல ஆப்செட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொண்டு வந்து வைக்கணும். ஸோ லெஃப்ட் ரைட்டு கொஞ்சம் ஒரு 1 mm 2 mm என்ன பண்ணுறதா அது ஒன்றும் பெருசாக டோரில் தெரியாது. ஆனால் இந்த ஹைட் இருக்குது பார்த்திங்கன்னா ஜி ஆக்சிஸ் இஜெட் ஆக்சிஸில் வந்து 1 mm கீழே இருந்துச்சுன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒருவாள் டோர் ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம்.
மற்றபடி ஒரு எம்எம் ரெண்டு எம்எம் மேலே வச்சிட்டிங்கன்னா டிசைனை வந்து பார்த்திங்கன்னா சரியாக விழுவாது, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். பட் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கற்றுக்கலாம். அது வந்து எப்படி சொல்கிறதுனா அது வந்து ஒரு மகப் பண்ணுற மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே மாதிரி விஷயத்தை தான் நம்ம திரும்ப அதில் செய்ய போகிறோம். ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதில் ட்ரைனிங்கில் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க. அதே பிரகாரம் அந்த டூலை நவுத்திட்டு வந்து கரெக்டாக பட்டன் பிரகாரம் வைக்கணும். ஸோ அதை வந்து கற்றுக்கலாம். ஆனால் மெயினாக இந்த கிரிட்டிக்கலான பார்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் தான். ஸோ இதுவும் வந்து ஒரு மக்கப் மாதிரி ஒரே மாதிரி விஷயத்தை செய்யலாம். எப்படின்னா, ஸோ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்டாக டிசைன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டோர் சைஸ் இருக்கும், நீங்கள் என்ன டோர் சைஸ் இருக்கீங்களோ அந்த சைஸை மட்டும் போட்டு எவ்வளோ டெப்த் வேணுன்றதை போட்டுட்டு ஸ்டெப் ஓவரை மட்டும் போட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மக்கப் மாதிரி டிசைன் மட்டும் போய் சும்மா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களோட ஒர்க்கோட எஃபிஷியன்ஸ், அதாவது எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ரோக்ராம், அதாவது அந்த ஆர்ட் காம் யூஸ் பண்ண தெரியுதோ, சில டைம் வந்து வேறு டிசைன் கட் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து சூப்பராக நீங்கள் வந்து அவுட்புட் எடுக்கலாம். பட் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் தேவைப்படாது. ஏன்னா டோரே ஏற்கிட்ட ப்ரோக்ராம் டிசைன்ஸே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக வந்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அப்லோட் பண்ணி பண்ணால் போதும். சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும்னா, அதாவது பேசிக்கான உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். ஏன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாமல் இங்கே எதுவுமே பண்ண தெரியாது. உங்களுக்கு கம்ப்யூட்டரே ஆன் பண்ண தெரியாது, ஒர்க் பண்ண தெரியாது, ஒரு மொபைல் கூட உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியாதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை கற்றுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஆர்ட்காம் வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா கிராக்ட் வெர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆன்லைனில் வீடியோ இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணி அந்த ஜி கோடை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களால் முடியுதுன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் மிஷினையும் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இதை கற்றுக்கிட்டு நீங்கள் மிஷின் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணலாம். ஸோ சப்போஸ் எனக்கு தெரியாது, ஒரு ஆப்ரேட்டரை போட்டு தான் நான் பண்ணுன்னா, ஒரு ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 20,000 ஆச்சு கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கூலி கொடுத்துட்டும் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக மிஷின் வாங்கலாம். ஆனால் அதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஆப்ரேட்டர், இப்போ ஒரு ஆப்ரேட்டர் நம்பர் நீங்கள் மிஷின் வாங்குறீங்க, ஒருவேளை ஒரு வேலையை விட்டு போயிட்டாருங்கன்னா அப்போ நீங்கள் திரும்ப இன்னொரு ஆப்ரேட்டர் கிடைக்கலீங்கன்னா சிரமமாயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறையா இதாக இருக்குது. நிறைய பேர் கற்றுக்கலான்னு சொல்லி வாங்கி போட்டுட்டோ, இல்லை ஆப்ரேட்டர் நம்பி வாங்கி போட்டோ அவங்களால மிஷின் ஓட்ட முடியாமல் சும்மா கிடக்கிறதெல்லாம் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வேலை தெரியணும். சப்போஸ் ஒரு ஆப்ரேட்டரை நம்பி நீங்கள் வாங்கி போடுறீங்க, அந்த ஆப்ரேட்டர் போயிட்டாருனாலும் உங்களுக்கு வேலை தெரியணும். இன்னொரு ஆப்ரேட்டரை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே உருவாக்கலாம். யாராச்சும் ஒரு படித்த பசங்களை கூப்பிட்டு நீங்களே சொல்லி கொடுத்து கூட நீங்கள் உருவாக்கலாம். ஆனால் உங்களுக்கு எதுவுமே தெரியல, ஒரு ஆப்ரேட்டரை மட்டுமே ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக சரி வருமானு கேட்டால் சரி வராது. ஸோ உங்களுக்கு வேலை தெரியணும், உங்களால் செய்ய முடியலன்னா இன்னொருத்தர் வச்சு வேலை செய்யலாம். ஸோ அவங்க இல்லைன்னா வேற ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுத்து கூட நீங்கள் வேலை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும், அவ்வளோதான் இதில் மெயின். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன இடமும் கம்ப்யூட்டர் அது ஒரு பெரிய ப்ராப்ளம்ல ரெடி பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஃபீல்டில் இருக்கவங்க கூடிய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்க இல்லை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ட்டு ஒரு கிளியராக வந்து போட்டேன். ஸோ நான் வந்து ஒரு சிஎன்சி மிஷின் மேனுஃபேக்சரர் தான். உங்களுக்கு ஏதாச்சும் சிஎன்சி மிஷின் வேணும்னா நீங்கள் என்னை கான்டெக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 1 ஃபீட் to 1 ஃபீட்லேருந்து கிட்டத்தட்ட 18 to 4 ஃபீட் வரையும் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் நான் பண்ணித்தரேன். ஸோ அதுக்கும் மேற்பட்ட சைஸில் பண்ணித்தரேன். 4th axis, 5th axis, அதாவது ஸ்டாச்சு போடுற மிஷினு, ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான மிஷினும் பண்ணித்தரேன். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ மற்றவங்களோட நான் 25% வந்து பார்த்திங்கன்னா லெஸ் ப்ரைஸில் உங்களுக்கு மிஷின் பண்ணித்தருவேன். அதாவது வெளியில் ஒரு மிஷின் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா என்கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெறும் 3.25 லட்ச ரூபா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்ட என்கிட்ட ஒரு தாட்டி காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சிஎன்சி மிஷினை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலுக்குள்ளே போனீங்கன்னா இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அடுத்த புது வீடியோட திரும்ப சந்திக்கிறேன். தேங்க்யூ.